வெங்கடேசாய. ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்று இரண்டாம் பாசுரம். வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு, செய்யும் கிரி செய்கள் கேளீரோ பார்க்கடலுள். இந்த பாசுரத்தை கேட்போமா? எங்கடமுடையான் திருவடிகளே சரணம், ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஆழ்வார் திருவடிகளே சரணம். எய்யத்து வாழ்வீர்கள் நாமும் நம்பாவைக்கு, செய்யும் கிரி செய்கள் கேளீரோ பார்க்கடலுள். பைய துயின்ற பரமநடி பாடி, நெய்யும் நோப்பாலும் நோ நாட்காலே நீரடி, மையிட்டெழுதோ மலரிட்டு செய்யோம் தீ குரளி சென்றோதோம். ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி, உயுமாறி உகந்தேலோரம் Oh.
பார்க்கலாம். நெய் உண்ணாமல் பால் குடிக்காமல் அதிகாலையில் எழுந்து நீராடி மையிட்டுக் கொள்ளாமல் மலர் சூடி கொள்ளாமல் தீய செயல்களை நினைக்காமல் தீய சொற்களை கூறாமல் இல்லாதவர்களுக்கும் துறவிகளுக்கும் போதும் என்றும் சொல்லும் அளவுக்கு தானம் செய்திட வேண்டும். இதுவே இந்த நோம்பின் வழிமுறை. புதுவையாண்டாள் அரங்கற்கு பன்னு திருப்பாவை பல்பதியம் இன் இசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு. அழகான பாண்டிய தேசத்திலே ஸ்ரீவில்லிபுத்தூர் என்று பெயர் பெற்ற உயர்ந்த க்ஷேத்திரத்தில் பெரியாழ்வாருக்கு குமாரதியாக ஆண்டாள் அவதரித்தாள். அவள் என்ன செய்தாள்? திருவரங்கநாதனுக்காக 30 பாசுரங்களைக் கொண்ட திருப்பாவை என்கிற உயர்ந்த பிரபந்தத்தை பாடிக் கொடுத்தாள். அரங்கற்கு பன்னு திருப்பாவை பல்பதியம் இன் இசையால் பாடிக் கொடுத்தாள். அப்ப ஆண்டாள் பகவானுக்கு கொடுத்த பரிசு, பகவானுக்கு செய்த தொண்டு என்னவென்றால் அழகான பாமாலை, பாசுரங்களையே மாலையாக பாடிக் கொடுத்தாள். அதோடு மட்டுமல்லாமல் பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு. பெரியாழ்வார் பகவானுக்கு கொடுப்பதற்காக வைத்திருந்த ஒரு அழகான மாலை, புஷ்ப மாலை. அந்த மாலையை பெரியாழ்வாருக்கு தெரியாமல் தான் எடுத்து ஆண்டாள் அணிந்து கொள்வாளாம். அணிந்து கொண்டு பெருமானை தான் திருமணம் செய்து கொள்வதற்கு தகுதி உடையவள் தானா என்று கண்ணாடியில் பார்த்து கிணற்றில் பார்த்து தன்னுடைய தகுதியை பார்த்து கொண்டாள். பெரியாழ்வார் வருவதற்குள் சடக்கென மாலையை கழட்டி வைத்து விடுவாராம். அந்த மாலை
ஆண்டாள் சாற்றிக் கொண்ட மாலையை வடபெரும் கோயிலுடையான் வடமகாதாவன் ஸ்ரீவில்லிபுத்தூர் பகவான் அவர் மிக விருப்பத்தோடு தினமும் ஏற்றுக்கொண்டு வந்தார். அப்ப ரெண்டு விஷயங்கள், ஒன்னு பூமாலையை சூடி கொடுத்தாள் ஆண்டாள், சூடி கொடுத்த நாச்சியார் என்று அதனாலே திருநாமம். பாடி பொடுத்தாள் 30 பாசுரங்களான திருப்பாவை, 143 பாசுரங்கள் கொண்ட நாச்சியார் திருமொழி, ரெண்டு பிரபந்தங்களையும் பாமாலையாக சமர்ப்பித்தாள். அப்ப பூமாலை பாமாலை ரெண்டும் சமர்ப்பித்த ஆண்டாளை சொல்லு, ஆண்டாளை சொல்லுவதென்றால் என்ன, அவளுடைய திருநாமங்களை பாட வேண்டும், திருப்பாவையை தினமும் அனுசந்திக்க வேண்டும். அது முடிகிறதோ இல்லையோ ஆண்டாளுடைய நாமங்களையாவது தினமும் ஓத வேண்டுமாம். ஆண்டாள் பகவானையே ஆள்கிறாள், நம்மையும் ஆள்கிறாள். கோதை அழகான கொடி போன்றவள், மாலையாக இருக்கக்கூடியவள். கோதா என்று சம்ஸ்கிருதத்தில் பெயர். பெரியாழ்வார் திருமகள், ஆழ்வார் திருமகளார் என்றுதான் ஆச்சாரியர்கள் கூறுவார்கள். ஏன் அப்படி கூற வேண்டும்னால், ராமனுக்கும் சக்கரவர்த்தி திருமகன் என்று பெயர். நான் தசரதனுடைய மகன் சொல்லிக் கொள்வதில் ராமனுக்கு ரொம்ப ஆனந்தமாம். அதே போல ஆண்டாளுக்கு, நான் பெரியாழ்வாருடைய பெண், பெரியாழ்வார் காட்டின வழியில் நடப்பவள் என்று சொல்லிக் கொள்வதில் ஒரு கர்வம். இப்படிப்பட்ட ஆண்டாளின் திருநாமங்களை சொல்லு, தினமும் நாம் ஓத வேண்டும், ஜபிக்க வேண்டும் என்று பெரியோர்கள் தெரிவிக்கிறார்கள். அந்த ஆண்டாள் தான் அருளி செய்த திருப்பாவையில் இன்று நாம் அனுபவிக்க வேண்டியது இரண்டாவது பாசுரம். வையத்து வாழ்வீர்கள், நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ. பார்க்கடலுள் பையத்து என்ற பரமன் அடிபாடி, நெய் உண்ணோம் பாலுண்ணோம், நாட்காலே நீராடி, மையிட்டெழுதோம் மலரிட்டு நாம் முடியோம், செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்று ஓதோம், ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி உய்யுமாறு எண்ணி உகந்து ஏலோர் எம்பாவாய் என்பது இன்றைய பாசுரம். இதில் என்ன கூறுகிறாள் என்றால், அனைத்து பெண்களும் சேர்ந்து மார்கழி நோன்பு நோற்கப் போகிறார்களே, அந்த நோன்பு காலத்தில் ஒரு மாதத்துக்கு ஒரு விரதம் இருக்கிறோம், நோன்பு இருக்கிறோம் என்றால் அந்த நோன்பின் போது என்னென்ன செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாதுன்னு சேர்ந்து முடிவெடுக்கணுமே. கிருத்திய அகிருத்திய விவேகம் என்று தெரிவிப்பார்கள். கிருத்தியம் செய்யக்கூடியது, அகிருத்தியம் செய்யக்கூடாதது, தவிர்க்க வேண்டியது, இது ரெண்டையும் பிரித்து அறிய வேண்டுமே. அந்த ஞானம், அந்த விவேக ஞானத்தை தான் இந்த பாசுரத்தாலே தெரிவிக்கிறார். வையத்து வாழ்வீர்கள், சென்ற பாசுரத்தில் ஆய்ப்பாடில் இருந்த பெண்கள் அனைவரையும் அழைத்தாளோல்லையோ, அவர்களை பற்றி ஆண்டாள் அழைக்கிறாள். வையத்து வாழ்வீர்கள், என்ன வாழ்வி, எல்லாரும் தானே வையகத்தில் வாழ்கிறோம், இவர்களை மட்டும் பார்த்து வையத்து வாழ்வீர்கள்னு ஏன் சொல்றார்னால், இவர்கள் வாழ்வது போல் யாராவது வாழ்வதுண்டா? கண்ணன் பிறந்த அதே தேசத்தில் பிறந்தார்கள், கண்ணன் பிறந்த அதே காலத்தில் பிறந்தார்கள், கண்ணனோடு ஒரே வயதிலே பிறந்தார்கள். கண்ணன் சிறு குழந்தையாக இருக்கும்போது நாம் 50 வயதுக்காரனாக இருந்தார் பழக முடியாது. கண்ணன் பிருந்தாவனத்தில் இருக்கும்போது நாம் தெற்கே இருந்தால் பழக முடியாது. கண்ணன் துவாபர யுகத்திலிருந்து நாம் கிருத்தயுகத்திலோ கலியுகத்திலோ இருந்தால் பழக முடியாது. இந்த எந்த சிரமமும் இல்லாமல் வாழ்கிறார்கள் சுவாமி, அவர் வாழ்றார் சுவாமி அப்படின்னு என்ன அர்த்தம், நன்றாக வாழ்கிறார்னு அர்த்தமோ இல்லையோ. அப்ப வையகத்துக்குள்ளே எல்லாரும் தாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், யாரும் வாழ்வதில்லை. ஆனால் இந்த கோபிகைகள் மட்டும் வாழ்கிறார்கள், கண்ணனோடு ஏற்பட்ட நெருக்கத்தாலே வாழ்கிறார்கள். வையத்து வாழ்வீர்கள், நாமும் நம் பாவைக்கு, நாமும் இந்த நோன்பை நோக்கக்கூடிய நாம் அனைவரும் நம்முடைய பாவைக்கு, பாவை என்பது இந்த நோன்பை குறிக்கிறது. ஒரு அழகான பொம்மையை செய்து அந்த பொம்மைக்கு அலங்காரங்கள் செய்து அதை குறித்து காத்யாயினி தேவியாக மதித்து அதனிடத்தில் பிரார்த்திப்பதுதான் அந்த நோன்பினுடைய வழக்கம். நம் பாவைக்கு, இந்த நோன்புக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ. கிரிசை என்றால் கிரியை, செயல்னு சொல்றோமோ இல்லையோ, என்னென்ன செயல்களை செய்யலாம் செய்யக்கூடாது என்று கூறுகிறேன், கேளீரோ. எல்லாரும் ஜாகிரதையாக கேட்டுக்கொள்ள வேண்டும். என்ன செய்யலாம், பார்க்கடலுள் பைய துயின்ற பரமன் அடிபாடி. பார்க்கடல் க்ஷீராப்தின்னு சொல்றோமே, அந்த பார்க்கடலே பைய துயின்ற பொருந்தி இங்கு அங்கு பராக்கு பார்க்காமல் பகவான் சயனித்துக் கொண்டிருக்கிறார். வெள்ளையான பால் கடல், அதற்கு மேலே வெள்ளையான ஆதிசேஷன், அந்த ஆதிசேஷனுக்கு மேலே கருப்பான பகவான் சயனித்துக் கொண்டிருக்கிறார். அங்கிருந்து அசைவாரோ, இப்படி அப்படி பார்ப்பாரோனால் பைய துயின்ற பராக்கு பார்க்காமல், மகாலட்சுமி தாயாரை கூட நோக்காமல், உலகத்தில் யாரை எப்படி ரட்சிக்க வேண்டும்னு யோசித்துக் கொண்டே இருப்பாராம்.
அங்க தூங்குகிறார் நினைக்க வேண்டாம். ஆண்டாள் பைய துயின்ற பரமன்னு தெரிவித்தாளோ இல்லையோ, அவர் துயில்வது உறங்குவது என்பது ஜகத் ரக்ஷண சிந்தை என்று தெரிவிக்கிறார்கள். படுத்துக்கொண்டு கண்ணை மூடிக்கொண்டு எந்தெந்த ஜீவாத்மாவுக்கு என்னென்ன கஷ்டங்கள் உள்ளன, அவற்றை எப்படி போக்கலாம், யாருக்கு எந்த நன்மையை கொடுக்கலாம், எப்படி ஒருவனுக்கு மோட்சத்தில் ஆசையை ஏற்படுத்தலாம் என்று யோசித்து யோசித்து நம்மை காத்து கொண்டிருக்கிறார். அப்ப தூங்குவது போல் கள்ள நித்திரை கொள்ளுகிறான் பகவான். பார்க்கடலுள் பைய துயின்ற பரமன், பரமன் என்றால் இவனை விட மேம்பட்ட ஒருவன் கிடையாது. எவன் ஒருவன் ஆதிசேஷ படுக்கையில் படுத்திருக்கிறானோ அவன்தானே பரம்பொருள், அவன்தான் ஸ்ரீமன் நாராயணன் பரபிரம்மம். அப்ப பார்க்கடலுள் பைய துயின்ற பரமன் அடிபாடி, அவனுடைய திருவடிகளை பற்றி நாம் பாட வேண்டும். அடிபாடி, நெய் உண்ணோம், பால் உண்ணோம், நெய் தவிர்த்து விட வேண்டும், பால் தவிர்த்து விட வேண்டும். ஏனென்றால் இதெல்லாம் போகத்துக்கான பொருள் தானே. உடலை தரிப்பதற்கு என்ன வேண்டுமோ, உயிரிழக்காமல் இருப்பதற்கு என்ன வேண்டுமோ அதை மட்டும்தானே விரத காலத்தில் நாம் உண்ணலாம். விரதம் இருக்கிறேன் சுவாமி, அதனால் மூன்று வேளைகள் நன்னாக பிரசாதத்தை உண்கிறேன்னு சொன்னால் அது விரதமே கிடையாது. அப்ப நெய் பால் முதலான போக வஸ்துக்கள் எது ஒன்று ஒரு ஆசைப்பட்டு உண்ணப்படுகின்றன, உடலை தரிப்பதற்கு தேவையில்லையோ அவற்றை தவிர்த்து விட வேண்டும். இதுல இன்னொரு ஆச்சரியமான அர்த்தம் இருக்கு பாருங்க. தனித்தனியா படிச்சா இப்ப நாம பார்த்த அர்த்தம், பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமன் அடிபாடி நெய்யுண்ணோம் அப்படின்னு சேர்த்து சொல்லி பாருங்க. பரமன் பகவானுடைய அடிகளை பத்தி நாம சங்கீர்த்தனம் பண்ணேனா, பண்ணதிலேயே வயர் நிறைந்து விட்டது. அந்த நாம சங்கீர்த்தனமே அமுதம் போல் இருக்கிறபடியால் நெய் உண்ணோம் பால் உண்ணோம். நெய் ரொம்ப தாழ்ந்த இனிப்பு, பால் ரொம்ப தாழ்ந்த இனிமையான பொருள். பகவன் நாமங்கள் என்பது எவ்வளவு இனிமையானது. அப்ப பாடி நெய் உண்ணோம், பரமனடி பாடியபடியாலே நெய் உண்ணோம் பால் உண்ணோம். நாட்காலே நீராடி, விடியற்காலையில் நீராட வேண்டும், எப்பவுமே இதை செய்ய வேண்டும். மார்கழி மாசத்தில் விசேஷமாக நமக்கு தூக்கம் வரும், ஆனால் ஆண்டாள் நாட்காலே நீராட வேண்டும்னு தெரிவிக்கிறாள். நீராடி மையிட்டு எழுதோம், மை என்பதும் ஒரு அலங்கார பொருள், அதுவும் விரத காலத்தில் கூடாது, நோன்பு சமயத்தில் கூடாது. மையிட்டெழுதோம், மலரிட்டு நாம் முடியோம், புஷ்பங்களையும் தலையில் சூடிக்கொள்ளுவது கிடையாது. புஷ்பம் அலங்காரத்துக்காக, மனத்தை அனுபவிக்கத்துக்காகத்தானே, அப்ப அதுவும் தேவையில்லை. ஆனால் மலரிட்டு முடியோம்னு ஆண்டாள் சொல்லல, மலரிட்டு நாம் முடியோம்னு தெரிவிக்கிறாளே, அது என்ன நாம் முடிந்து கொள்வதென்றால், நாங்கள் இந்த விரதத்தை அனுஷ்டிக்கும் போது ஒருவேளை கண்ணனே வந்து ஒரு முழம் புஷ்பத்தை வாங்கி, ஆண்டாளே உமக்கு இதை தலையில் வைக்கலாம்னு இருக்கிறேன், எனக்கு ஆசையாக உள்ளதுன்னு சொன்னால் ஆண்டாள் ஒரு நாளும் மறுக்க மாட்டாள். அந்த கண்ணனை கணவனாக அடைவதற்குத்தானே நோன்பே. அந்த கண்ணனே ஆசையோடு வந்து பூ வைக்க வந்தால் ஒரு நாளும் தடுக்க கூடாது. அப்ப நாம அனுபவிக்க கூடாதே தவிர, அவன் கொண்டு வந்து அனுபவிக்க வைத்தால் ஏற்றுக்கொள்வதில் தவறில்லை. அப்ப நாம் மலரிட்டு நாம் முடியோம், செய்யாதன செய்யோம். என்னுடைய பெரியவர்கள், முன்னோர்கள், சான்றோர்கள் எந்த விஷயத்தை செய்யவில்லையோ அதை நாம் ஒரு நாளும் செய்யக்கூடாது. வேதத்தில் எத்தனையோ விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கும், அது அனைத்தையும் நாம் கடைப்பிடிப்பது முடியாது. நம்முடைய முன்னோர்கள் எதையெல்லாம் பின்பற்றினார்களோ அவற்றை நாம் விடாமல் செய்தால் போரும். அப்போ மேலையா இப்படி செய்யாதன செய்யோம், தீக்குறளை சென்று ஓதோம், யாரை பற்றியும் எந்த குறையான வார்த்தையும் சொல்லக்கூடாது. 10 மாசங்கள் ராட்சசிகள் சீதையை துன்புறுத்தினார்கள் அசோகவனத்தில். என்றைக்காவது ஒரு நாள் ராஜ்யத்துக்கு அயோத்திக்கு வந்த பிறகு சீதை ராமனிடத்தில் இந்த ராட்சசிகள் என்னை துன்புறுத்தினார்கள்னு சொல்லியிருப்பாளா? ராமாயணம் முழுக்க தேடினாலும் ஸ்லோகம் கிடையாது. ஏனென்றால் அப்படி சென்று யாரை பற்றியும் தவறு ஓதுவதே கூடாது. அப்ப தீக்குறளை சென்றோதோம், ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி. ஐயம் என்பது கிரகஸ்தர்களுக்குள்ளே தரித்திரர்களாக தேவை உடையவர்களாக யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு தானம் செய்வது. பிச்சை என்பது பிரம்மச்சாரிகளுக்கும் சன்னியாசிகளுக்கும் உணவளிக்கிறோமே, பிக்ஷை என்பதுதான் பிச்சை என்று வழங்கப்படுகிறது. ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி நம்மால் முடிந்தவரை தானம் செய்ய வேண்டும். அது போராது, பெற்றுக்கொள்பவர்க்கு எவ்வளவு தேவை உள்ளதோ அந்த அளவுக்கு நாம் தானம் செய்ய வேண்டும்.
ஆந்தனையும் கைகாட்டி உய்யுமாறு எண்ணி உகந்து எப்படி நாம் உஜ்ஜீவனம் அடையப் போகிறோம், முக்தி அடையப் போகிறோம் என்பதை நினைத்து ஆனந்தத்தோடு இவத்தை செய்ய வேண்டும். ஏதோ கடமையேன்னு கழுத்தில் கத்தி வைத்தாற் போல இந்த செயல்களை செய்யக்கூடாது. இந்த நோன்பை ஆனந்தமாக அனுஷ்டித்து பகவானை நாம் அடைய வேண்டும் என்று இந்த பாசுரத்திலே ஆண்டாள் தெரிவிக்கிறாள். மேலே பார்க்க வேண்டிய விஷயங்களை நாளைய தினம் நாம் பார்க்கலாம். ஆண்டாள் திருவடிகளே சரணம். மீண்டும் நாளை சந்திக்கலாம். ஓம் நமோ வெங்கடேசாய. ப்ரசீத ப்ரசீத ப்ரியம் வெங்கடேஷ ப்ரயச்ச ப்ரயச்ச.